ஐ எம் ஏ எழிலரசி. இன்னைக்கு செஷன் வந்து ரியல் அனாலிசிஸ்ல சீக்வன்ஸ் பார்க்க போறோம். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? சீக்வன்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன். சீக்வன்ஸ்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு மீனிங். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹூஸ் டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் நேச்சுரல் நம்பர், கோடமைன் வந்து நம்ம எடுத்துக்கூடிய செட், அவ்வளோதான். நம்ம செட்டுக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணோம்னா, ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம்னா, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா, அதை தான் வந்து நான் சீக்வன்ஸ் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஏஎன் வேர் என் வேரியஸ் ஃப்ரம் ஒன் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஏஎன் வந்து ஏ ஆஃப் என்னு சொல்லலாம், இல்லை ஃபார் என் ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிற பசங்களை வந்து நான் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேக் அட்டண்டன்ஸ் ஆர்டர். ஸோ ஆல்ஃபபட் ஏல ஆரம்பிக்கிற பையன் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர், ஆல்ஃபபட் பியில் ஆரம்பிக்கிற நேம் உள்ள பையன் வந்து செகண்ட் மெம்பர் அப்படின்ட்டு நான் 1, 2, 3 போட்டு அந்த பையனை ஆர்டர் வைஸ் நான் வச்சுருப்பேன் இல்லையா, அதை தான் வந்து நான் இங்கே சீக்வன்ஸ் சொல்கிறேன். ரைட், எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1/n அந்த செட்டை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, n is equal to 1 to infinity, அது என்னன்னா 1, 1/2, 1/3, 1/4 அதுக்கு என்னக்கு வேல்யூ கொடுக்கும், இதுதான் சீக்வன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் pn within nth பிரைம் நம்பர், கலெக்ஷன் ஆஃப் ஆல் pn வேர் n equal to 1 to infinity. அப்ப n க்கு வேல்யூ கொடுத்தோம்னா இந்த சீக்வன்ஸ் இஸ் 2, 3, 5 அண்ட் சோ ஆன். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோட நோட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ். அ சீக்வன்ஸ் an இஸ் செட் டு கன்வர்ஜ் டு அ ரியல் நம்பர் a, கேபிட்டல் a. எப்போ அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு கேபிட்டல் ஏக்கு கன்வர்ஜ்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் 0, நம்ம சூஸ் பண்ணுற எப்சிலான் தான். ஸோ அந்த எப்சிலானுக்கு தகுந்த மாதிரி கரஸ்பாண்டிங்காக தேர் வில் பி எ கேபிட்டல் n. such that for all n greater than or equal to n, நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்களா n, அந்த nக்கு மேல உள்ள n எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்ல இருக்க an minus aன்றது will be less than epsilon. That is anக்கும் aக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சப்போஸ் you are choosing a elements x1, x2, and so on, xn அப்படின்னு சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில எண் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எண்ணுக்கு அப்புறம் சப்போஸ் x1, x2, and so on, xn அப்படின்னு சூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த எண் வந்து மிகப்பெரிய எண்ணுக்கு மேலே ஓகேவா, இதுக்கும் அந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறையும் ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்லேயே அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற எப்சிலானை பொறுத்து ஒரு கேபிட்டல் என் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த கேபிட்டல் என்க்கு மேலே ஓகேவா, அந்த கேபிட்டல் எனக்கு அந்த கேபிட்டல் என் சப்போஸ் இங்கே இருக்குது ஓகேவா, அந்த கேபிட்டல் என்க்கு மேலே நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து அந்த ஏக்கு பக்கத்தில் இருக்குது ஓகேவா, அதுதான் கன்வர்ஜன்ஸ். நெக்ஸ்ட் நெய்பர்ஹுட். நெய்பர்ஹுட் அப்படின்னா நான் மீன் பண்றேன்னா, அ செட் என்எக்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் அ ரியல் நம்பர் எக்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸ் என்எக்ஸ் அப்படின்றது எக்ஸோட நெய்பர்ஹுட்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, என்எக்ஸ் கண்டெய்ன்ஸ் அன் இன்டர்வல் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் சென்டர்ட் அட் எக்ஸ். இப்போ நம்ம ஏ சூஸ் பண்ணோம்லே, அந்த ஏன்றதை நான் இங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதை சுற்றி நம்ம ஒரு பாயிண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு செட் வரைஞ்சோம் அப்படின்னா, கலெக்ஷன் இந்த இதுக்கு இடையில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஏக்கும் இந்த எக்ஸ்என்னுக்கும் நடுவில் சில பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா, அந்த பாயிண்ட்ஸுக்கும் அந்த எக்ஸுக்கும் உள்ள கலெக்ஷன் அதை தான் என்னோட நெய்பர்ஹுட்னு சொல்கிறேன். எந்த பாயிண்ட் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமோ, சப்போஸ் இங்கே இங்கே வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்ட்டு இந்த x3ன்ற பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். x3க்கு நெய்பர் கிட்ட என்ன x2 x4 அந்த எப்சிலான் சூஸ் பண்ற போது, அப்போ நான் 1ன்றது எப்சிலான் சூஸ் பண்ணனா இந்த x3க்கு நெய்பர் கிட்ட வந்து x2 and x4 ஓகேவா. அதே மாதிரி இந்த 2 சூஸ் பண்ணா x1
ஒன் டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்புறம் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் இதெல்லாம் வந்து எக்ஸ் த்ரீக்கு நெய்பர்ஹுட். இதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்ன்ற பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் என்ன நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்சிலான் சூஸ் பண்ணலாம். ஃபார் எவர் எப்சிலான் கிரேட் தன் ஜீரோ எக்ஸ் மைனஸ் எப்சிலான் கமா எக்ஸ் பிளஸ் எப்சிலான்றது எக்ஸோட நெய்பர்ஹுட். கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா இஃப் இஃப் தேர் இஸ் அ ரியல் நம்பர் ஏ சச் தட் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஏ. இப்ப நம்ம ஒரே சொன்ன ஏ ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு அப்புறம் அந்த எக்ஸ் ஏஎன்ன்றது ஏவா இருந்துச்சு அப்படின்னா தென் அது வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ். அப்படி இல்லைன்னா அது டைவர்ஜன் சீக்வன்ஸ். ரைட். சரி. ஸோ இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம டார்க்னஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய லைட்ஸ் இருக்கும். நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய லைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆனா தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெட் கலர் லைட் நல்லா விசிபிளா தெரியும். ஓகேவா? அந்த ரெட் கலர் ஈவன் தோ அங்க நிறைய லைட்ஸ் இருந்தாலும் ஆனா நம்ம ரெட் கலர் லைட் வந்து நம்ம விசிபிளா நல்லா தெரியும். ஸோ அந்த ரெட் கலர் ரைட்டு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஜென்ட் பாயிண்ட். ஓகே. நம்ம ஏன்ற பாயிண்ட்டு அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்ற பாயிண்ட் அந்த ரெட் கலர் லைட். ஆனால் ஈவன்டும் அங்கே நிறைய க்ரீன் கலர் எல்லோ கலர் ப்ரௌன் கலர் எல்லா லைட்டும் எரியும். ஓகேவா? ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன விசிபிளாக தெரியும், லைட்ஸ் தெரியும். அந்த அந்த லைட்ஸில் எனக்கு ஏன்ற பாயிண்ட் வந்து என்னோட ரெட் லைட். ஓகேவா? ஸோ அப்போதான் அதை தான் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த அந்த டிராஃபிக் அந்த ரொம்ப லாங் டிராவல் பண்ணி அந்த சிட்டியை நோக்கி போகிறோம் அப்படின்னா சிட்டி நோக்கி போகும்போது இந்த டிராஃபிக் லைட் வந்து ரெட் லைட் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ அதுதான் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மாரி ஒரு ஏ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தென் இட் இஸ் அ டைவர்ஜன் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அ சீக்வன்ஸ் இஸ் செட் டு பி அ காசி சீக்வன்ஸ். எப்போ அப்படின்னா நான் முதல்ல வந்து ஒரு ஒரு எண் சூஸ் பண்ணேன், கேபிட்டல் என். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் எண் சூஸ் பண்ணேன் இல்லையா? இப்போ ஆஃப்டர் சம் எண்ணுக்கு அப்புறம் கேபிட்டல் எண்ணுக்கு அப்புறம் வர எல்லா பாயிண்ட்ஸும் கேபிட்டல் எண்ணுக்கு அப்புறம் வர எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நான் இப்போ நான் டிராஃபிக்கில் வரேன், நம்ம வரும்போது எனக்கு என்ன சொன்னேன் நான், ரெட் லைட் நல்லா விசிபிளாக தெரியும்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப தூரத்துலேயும் பார்க்கும்போது அங்கே லைட்ஸ் மட்டும் தெரியும் இல்லையா? ரொம்ப தூரத்துலேயும் பார்க்கும்போது ஒரு சிட்டிக்குள்ள நம்ம டாக் இருட்டானதுக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னா லைட்ஸ் மட்டும் தெரியும். அப்போ நம்ம சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு நல்லா தெரியுது. டிராஃபிக்கை நோக்கி நம்ம இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் தெரியும். அப்போ அங்கே லைட்ஸ் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். அந்த லைட்ஸ் தான் காசி சீக்வன்ஸ். எல்லா லைட்ஸும் கலந்துக்கிறது, வெளிச்சம் மட்டும் தெரியுது, அதுதான் வந்து காசி சீக்வன்ஸ். பட் நம்ம உள்ளார போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இது போன மாதிரி என்ன தெரியும், எனக்கு ரெட் லைட் விசிபிளா இருக்கும் இல்லையா? ரொம்ப தூரத்துலயும் பார்த்தா ரெட் லைட் மட்டும் தான் தெரியும். ரெட் லைட்ன்றது என்னோட கன்வர்ஜிங் பாயிண்ட். ஆனா ரொம்ப தூரத்துலயும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், ரெட் லைட் விசிபிளா தெரியும். ஈவன் தோ அங்க நிறைய லைட்ஸ் இருந்தாலும் ஆனா அங்க கிட்ட போனா நிறைய லைட்ஸ் தெரியும், அதுதான் காஸ்ட் சீக்வன்ஸ். அப்ப நிறைய பாயிண்ட் ஒரே மாதிரி தெரியுதுதான் காஸ்ட் சீக்வன்ஸ். அப்ப எனக்கு தேர் வில் பி எ கேபிட்டல் என் சூஸ் பண்றேன், நம்ம எடுத்துக்கிட்ட எப்சிலான் தகுந்த மாதிரி. அப்ப எம் கமா என் அப்படின்ற நம்பர் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் சம் எம் கமா என் கிரேட்டர் தென் என் சச் தட் ஏஎனுக்கும் ஏஎம்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலாங்காக இருக்கும். ஸோ ஒரு சர்டன் எண்ணுக்கு அப்புறம் அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அண்ட் ஸோ ஆன் எக்ஸ் எக்ஸ் இது வந்து எக்ஸ் என் இது வந்து எக்ஸ்எம் இது வந்து கேபிட்டல் எக்ஸ்என். ஓகேவா? ஸோ இந்த கேபிட்டல் எண்ணுக்கு அப்புறம் எனக்கு என்ன அது எல்லாமே இந்த எக்ஸ்எம் எக்ஸ்என் இது இதுக்கு வரல எல்லாமே வந்து எனக்கு என்ன வரும், எனக்கு எல்லாம் ஒரே நம்பர் விச் இஸ் அதுக்கும் இதுக்கும் தூரம் எக்ஸ்எம்முக்கும் எக்ஸ்என்னுக்கும் உள்ள தூரம் வந்து ரொம்ப கம்மி. அது கன்வர்ஜிங் பாயிண்ட்னா சொல்ல முடியலாதப்போ நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் காசி சீக்வன்ஸ் சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கூல்ல லைன்ல நிக்க வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ நிக்க வைக்கும் போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், எனக்கு ஹைட்டா இருக்கிற பின்னாடி ஹைட்டா இருக்கிறவன் மட்டும் தெரியவான். ஓகேவா? பட் அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் பர்சன்ல இருந்து
ஐஎம் பிக்கஸ்ட் பர்சன் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம எட்ட இருந்து பார்த்தோம்னா என்ன தெரியும் எனக்கு, ஹையஸ்ட் பர்சனை தான் தெரியும். அவனுக்கு முன்னாடி எத்தனை ஹையஸ்ட் பர்சன் இருக்கிறான்னு, அதாவது நடுவில் ஒரு ஹையஸ்ட் பர்சன் இருந்து அவனுக்கு தொடர்ந்து ஹையஸ்ட் பர்சனாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதே ஹைட்ல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தெரியும் எனக்கு, அந்த முன்னாடி இருக்கிறவனை தான் தெரியும். ஓகேவா? அப்போ பின்னாடி இருக்கிறவன் அவனோட ஹைட்டாக இருப்பான், அவனை விட ஹைட்டா இருந்தாலும் சரி அவனோட கம்மியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃபிக்ஸட் எண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஹைட்ல இருக்கிறான் அப்படின்ற மீனிங் மாதிரி முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா நம்ம கடைசி மெம்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுதான் கன்வர்ஜிங் பாயிண்ட். கடைசி மெம்பர் தான் நம்ம கன்வர்ஜிங் பாயிண்ட். ஆனா எட்ட இருக்கு பார்க்கும்போது அந்த ஒரு பையன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறான் இல்லையா, அந்த பையனுக்குல இருந்து பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் ஒரே ஹைட்டா இருந்தானா, எனக்கு பின்னாடி இருக்கவனா தெரிய மாட்டான், அந்த சர்டன் பர்சனுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கவெல்லாம் தெரிய மாட்டான், அந்த பையன் மட்டும் தான் தெரியும். அதுதான் என்னோட காஸ்ட் சீக்வன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ். லிமிட் ஆஃப் அ சீக்வன்ஸ்னா இஃப் அ சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் வில் பி யூனிக் நம்பர் டு விச் இட் கன்வர்ஜஸ். ஸோ அங்கே ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் என்னோட சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். அந்த பாயிண்ட், அதாவது அந்த ஏ எடுத்துக்கிட்டோம்னா, ஏஎன் மைனஸ் ஏ இஸ் லெஸ் தேன் எஃப் ஸ்லாங் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஏ தான் இங்கே லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ எல்லா சீக்வன்ஸுக்கும், எல்லா கன்வர்ஜன் சீக்வன்ஸுக்கும் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்ட லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் அக்குமுலேஷன் பாயிண்ட். அக்குமுலேஷன் பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் ஃபார் அ செட் எஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அ ரியல் நம்பர் ஏ இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எஸ் இஃப் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ, அந்த ஏன்றது வந்து என்ன கன்வர்ஜிங் பாயிண்டா லிமிட் பாயிண்டாவோ இருந்துச்சுன்னா, அதை சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட், நம்ம நிறைய நெய்பர்ஹுட் சூஸ் பண்ண முடியும், ஒவ்வொரு எப்சிலானுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நெய்பர்ஹுட்களையும் பார்த்தா கண்டெயின்ஸ் இன்ஃபைனட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் எஸ், எஸ்ல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ், இன்ஃபைனட்லி மெனி பாயிண்ட்ஸ் ஆஃப் எஸ் அது வந்து அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் ஏல இருக்கும். நம்ம எப்சிலானுக்கு வந்து சூஸ் பண்றதுக்கு பொறுத்து நம்ம அந்த நெய்பர்ஹுட்ல வந்து எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொண்டு வந்தோம்னா அதுதான் அக்குமுலேஷன் பாயிண்ட். சப்போஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஸோ ஒன் போறோம் இல்லையா, ஸோ இங்க வந்து நான் வந்து ஏ சூஸ் பண்றேன், ஏன்றத சூஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து எனக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ், இதுல வந்து நான் வந்து நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். ஓகேவா? நெய்பர்ஹுட் இப்படி எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த நெய்பர்ஹுட்டுக்கு தகுந்த மாதிரி எப்சிலான் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இதுதான் என்னுடைய அக்குமுலேஷன் ஆஃப் பாயிண்ட். நெக்ஸ்ட் சப்சீக்வன்ஸ். ஸோ சப்சீக்வன்ஸ்னா என்னன்னா, நம்ம எடுத்துக்கூடிய சீக்வன்ஸ்லயே இன்னும் பர்டிகுலரா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை இன்னும் ரீ அரேஞ்ச்மெண்ட் பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் அப்படின் போது எனக்கு சப் சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ லெட் ஏஎன்பி சீக்வன்ஸ் அண்ட் என்கே, அந்த என் இருக்குல்லையா, அந்த என்னுக்கு இன்னொரு செக்ஷன் கொடுக்குறேன். அப்போ என்கே வேர் கே ரன்ஸ் ஃப்ரம் ஒன் டு இன்ஃபினிட்டி, பி எனி சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் என் ஒன் லெஸ் தென் என் டூ லெஸ் தென் என் த்ரீ அண்ட் ஸோ ஒன், த சீக்வன்ஸ் ஏஎன்கே where k is equal to 1 to infinity is called a subsequence of an for n is equal to 1 to infinity. So an வந்து n மட்டும் மீன் பண்ணா அது சீக்வன்ஸ். ஓகே, அந்த n க்கே திருப்பி நான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற போது சப்சீக்வன்ஸ். இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எனக்கு வந்து சீக்வன்ஸ்னு சொன்னேன். ஓகே, அந்த அட்டெண்டன்ஸ் ஆர்டர்லேயே வந்து நான் ஹைட் பார்த்தோ இல்லை மார்க் பார்த்தோ இல்லை வேற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ற போது அது சப்சீக்வன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் என்னன்னா, சீக்வன்ஸ் இஸ் இன்க்ரீசிங் எப்போ அப்படின்னா, ஏஎன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏஎன் பிளஸ் ஒன். ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து இந்த முன்னாடி இருக்க டேர்மோட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் இஸ் இன்க்ரீசிங். அதை அப்படியே ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் சீக்வன்ஸ், பிஎன் வந்து கிரேட்டர் தென் பிஎன் பிளஸ் ஒன்னாக இருந்தால் இட் இஸ் அ டிக்ரீசிங் சீக்வன்ஸ். மோனோடோன் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸில் வந்து இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா, ஏஇசர் போட்டுக்கிறாங்க, அப்போ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அது மோனோடோன் சீக்வன்ஸ். பவுண்டட் அபோவ் சீக்வன்ஸ், அது சீக்வன்ஸ் வந்து எப்போ வந்து பவுண்டட் அபோன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ நம்பர் என், அங்க நம்மளால கேபிட்டல் என்ன்ற மிகப்பெரிய நம்பர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா தென்
such that எப்படினா an is less than or equal to n for all n. So ஒவ்வொரு எண்ணுக்கும் என்னால கேபிட்டல் என்னோட சின்னதா இருக்குது an அப்படின்ற போது அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் ஆகும்னு சொல்லுவோம். அப்படியே ரிவர்ஸ் கேபிட்டல் எம்ன்ற ஒரு சின்ன எம் சூஸ் பண்றேன், ஒரு சின்ன எம்மை சூஸ் பண்றேன், அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபார் ஆல் என் எல்லா எண்ணுக்கும் ஏன்றது கிரேட்டர் தென் எம்மா இருந்துச்சுன்னா அது பவுண்டட் பிலோ. ஸோ சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் பவுண்டட் போத் அபோ அண்ட் பிலோ ரெண்டுமே எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட்னு சொல்லுவோம். ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணுங்க, அந்த மோனோடோன்ல ஏதாவது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆனால் போதும், இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஏதாவது ஒன்று தான் எழுத முடியும். ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். ஆனால் பவுண்டட்ல எனக்கு பவுண்டட் அபோ அண்ட் பவுண்டட் பிலோ இருந்தால் தான் எனக்கு பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்லுவேன். இஃப் தேர் இஸ் அ ரியல் நம்பர் எஸ் சச் தட் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஃபார் ஆல் என். சம் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் பார்க்கலாம். A sequence an converges to a எப்ப அப்படின்னா if and only if each neighborhood of a contains all but a finite number of terms of the sequence. So a சுத்தி ஒரு neighborhood எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்க நெய்பர்ஹுட்ல சீக்வன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அது வந்து அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அப்படியே கான்வர்ஸ் ட்ரூ, ஏயை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கும்போது ஒவ்வொரு நெய்பர்ஹுட்டுக்கும் சீக்வன்ஸ்ல இருந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா தென் தட் சீக்வன்ஸ் இஸ் செட் டு பி கன்வர்ஜ். ஓகேவா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ன்னு இருக்கும்போது நெசசரி பார்ட்டும் சஃபிஷியன் பார்ட்டும் சொல்லுவோம். இஃப்க்கு முன்னாடி இருக்கிறது நெசசரி பார்ட்டு, இஃப்க்கு பின்னாடி இருக்கிறது சஃபிஷியன் பார்ட்டு. ஸோ இஃப்க்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துட்டு முன்னாடி இருக்கிறத ப்ரூவ் பண்ணுவோம், அப்புறம் இஃப்க்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கிறத போ பண்ணுவோம். அதனால இஃப் அண்ட் ஒன்லி போடுவாங்க. ஸோ நீங்க கன்வர்ஜன்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நெய்பர்ஹுட்ல எனக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும், நெய்பர்ஹுட்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா தென் தி சீக்வன்ஸ் இஸ் செட் டு பி கன்வர்ஜ். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இஃப் an converges to a real number a and b. இப்ப an வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், கன்வர்ஜென்டா இருந்தா கண்டிப்பா லிமிட் பாயிண்ட் ஒன்னா தான் இருக்கும். அப்ப கன்வர்ஜிங் பாயிண்ட் வந்து எனக்கு ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா ஏ அண்ட் பின்னு ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தென் அது ரெண்டு ஒரே பாயிண்ட் தான். ஸோ ஏ வில் பி ஈக்குவல் டு பி, ஏக்கும் பிக்கும் வேறு வித்தியாசம் இல்லை கன்வர்ஜன் சொன்னோம்னா. ஓகேவா? அதே மாதிரி இஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஏ தென் ஏஎன் சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் பவுண்டட். நம்மளால ஒரு கன்வர்ஜிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சீக்வன்ஸ் பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றேன். இப்போ க்ளோஸ் இன்டர்வெல்ல 0,1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது கன்வர்ஜன் லிமிட் பாயிண்ட் கன்வர்ஜன் டு 1 or 0. ஓகே, அப்போ அதோட பவுண்ட்ஸ் என்னது 0 or 1 தான். ஓகே, அப்போ அதுக்குள்ளே இருக்குது அது, ரைட்? சரி, நெக்ஸ்ட், எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் அ காசி சீக்வன்ஸ். இப்போ எல்லா கன்வர்ஜன் சீக்வன்ஸுமே காசி சீக்வன்ஸ் தான். எக்ஸாம்பிள் நம்ம கன்வர்ஜன் சீக்வன்ஸோட டெஃபினேஷன் படி தேர் எக்ஸிஸ்ட் எப்சிலான், கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் எக்ஸிஸ்ட் மாடுலஸ் ஆஃப் an மைனஸ் ஏ இஸ் லெஸ் தேன் எப்சிலான் ஃபார் ஆல் n. இதுதான் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் டெஃபினேஷன். ஸோ அந்த மாடுலஸ் ஆஃப் an மைனஸ் ஏக்கு நடுவில் am அதை வந்து ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், an மைனஸ் am am மைனஸ் ஏ அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் அந்த மாடலஸை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது காசி சீக்வன்ஸ்னு ஆயிரும். ஓகேவா? தேர்ஃபோர் எல்லா காசி கன்வர்ஜன் சீக்வன்ஸும் காசி தான். அதேமாரி எல்லா காசி சீக்வன்ஸும் பவுண்டட் தான், எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். பட் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் நாட் கன்வர்ஜன்ட். ஓகேவா? இப்போ நம்ம தூரிலையும் பார்க்கும்போது நிறைய லைட் எரியுதுன்னு சொன்னால் டிராஃபிக்ல சொன்னேன் இல்லையா, தூரத்துலேயும் பார்க்கும்போது எங்க என்ன தெரியும், நிறைய லைட்ஸ் தான் தெரியும், அப்போ சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு தெரியும். பட் அதில் ரெட் லைட் இருக்குதான்ட்டு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் பார்த்தோம்னா ரெட் லைட் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ரெட் லைட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரெட் லைட்டோட விஷன் நல்லா தெரியும். ரெட் லைட் இல்லைன்ற போது அது தெரியாது இல்லையா, ஒயிட் லைட்டு எல்லோ லைட்டு க்ரீன் லைட்லாம் இருந்தால் அது மட்டும் தான் தெரியும், ரெட் லைட்டோட தெரியும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் லைட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். அதனால எல்லா காசி சீக்வன்ஸும் வந்து கன்வர்ஜன் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷனல் நம்பர் சிஸ்டத்துல
ஓகே 0,1 குள்ள 0,1 அப்படிங்கற இன்டர்வெல்ல நம்ம ரேண்டம் நம்பர் மட்டும் கனெக்ட் பண்றோம் அப்ப என்ன வரும் எனக்கு 1 1 1/2 சாரி ரேஷன் நம்பர் p/q ஃபார்மட்ல வரும் 0 டு 1 அதுல இருக்க ரேஷன் நம்பர் 1/n னு போடினா n க்கு வேல்யூ கொடுத்துட்டே இருந்தீங்கனா n 1 2 3 கொடுத்துட்டே இருந்தீங்கனா 1/2 1/3 1/5 1/7 போயிட்டே இருக்கும் ஆனா இதோட லிமிட்டிங் பாயிண்ட் கேட்டிங்கனா ரேஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது அதோட லிமிட் பாயிண்ட் என்னது 0 வும் 1 தான் ஆனா அது லிமிட் பாயிண்ட் எனக்கு தெரியாது ஆனா அதே வந்து r பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு லிமிட் பாயிண்ட் தெரியும் 0 1 ன்றது லிமிட் பாயிண்ட் தான் ஆனா அதுல இன்க்ளூட் ஆவதோ இல்லையோ அப்ப கன்வர்ஜிங் பாயிண்ட் எனக்கு ரேஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் தெரியாது ஆனா ரியல் நம்பர்ஸ் பத்தியும் தெரியும் அதனால எவ்ரி ப்ராசஸ் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சொல்ல முடியாது சோ ரியல் நம்பர் சிஸ்டத்துல தான் அது கன்வர்ஜன் சொல்லுவோம் ஆர் இன் अदर வேர்ட்ஸ் ஒரு காசி சீக்வன்ஸ் வந்து எல்லா காசி சீக்வன்ஸும் கன்வர்ஜன் சீக்வன்ஸா இருந்தா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல வந்து அது வந்து கம்ப்ளீட் சொல்லுவோம் அப்ப கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல மட்டும் தான் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் ஓகேவா ஆனா எல்லா கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லா ஃபீல்ட்லயும் வந்து காசி சீக்வன்ஸா கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் a sequence is cauchy if and only if it is convergent அதான் சொன்னேன் okay if and only if cauchy ன எடுத்து convergent எடுத்தா cauchy னு சொல்லலாம் cauchy ன எடுத்துட்டா convergent சொல்லலாம் only in the real field சரி if an converges to a and bn converges to b அப்படி எடுத்துக்கறேன் an ன்ற sequence வந்து a க்கு bn ன்ற sequence b க்கு போஞ்சினா then அந்த ரெண்டு sequence ஆட் பண்ணனும் an ன்ற sequence plus bn sequence ரெண்டையும் ஆட் பண்ணனும் அதோட கன்வர்ஜிங் பாயிண்ட் வந்து a பிளஸ் ஆர் மைனஸ் b தான் ஓகே அதே மாதிரி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் an இன்டு சீக்வன்ஸ் bn எடுத்துட்டோம்னா கன்வர்ஜஸ் டு ab நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் இஃப் an கன்வர்ஜஸ் டு b அண்ட் bn நாட் ஈக்குவல் டு 0 எடுத்துட்டோம்னா ஃபார் ஆல் n தேர் இஸ் எ ரியல் நம்பர் m கிரேட்டர் தென் 0 ஓகேவா சச் தட் மாடுலஸ் ஆஃப் bn will be greater than or equal to m ஃபார் ஆல் n சோ bn வந்து bn நோக்கி போனுச்சுன்னா bnன்றது ஒன்று கூட ஜீரோ இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு m தகுந்த மாதிரி நான் வந்து m எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் எல்லா அப்சல்யூட் வேல்யூம் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் bn வில் பி கிரேட்டர் தென் m ஃபார் ஆல் m கன்வர்ஜா இருக்கும்போது இஃப் an கன்வர்ஜஸ் டு a அண்ட் bn கன்வர்ஜஸ் டு b அண்ட் b நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஈச் bn நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் n எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோஷன்ட் சீக்வன்ஸ் அதாவது an by bn அப்படின்ற கோஷன் ஸ்பேஸ் வந்து எங்க போகும் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ab அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க b not equal to 0 bn not equal to 0 நெக்ஸ்ட் இஃப் an கன்வர்ஜஸ் டு a அண்ட் b கன்வர்ஜஸ் டு b வித் an less than or equal to bn இப்ப anன்றது a க்கு போகுது bnன்றது b க்கு போகுது அப்படின ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கறேன் அதுல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏஎன்லயும் பிஎன்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் லெஸ் தேன் ஏஎன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிஎன் அப்படின்ற இன்இக்வாலிட்டி சட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஜிங் பாயிண்ட் ஏயோடது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பியோட கன்வர்ஜிங் பாயிண்ட் பிஎனோட கன்வர்ஜிங் பாயிண்ட் 12th பாயிண்ட் இஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு 0 அண்ட் பிஎன் இஸ் பவுண்டட் bn வந்து பவுண்டடா இருந்து an வந்து கன்வர்ஜன் டு 0 வா இருந்தா then an into bn converges to 0 ஓகேவா converges to 0 அப்ப bn பவுண்டடா இருக்கணும் an வந்து converges to 0 வா இருந்தா அதோட ப்ராடக்ட் வந்து converges to 0 நெக்ஸ்ட் 13th a sequence converges if and only if each of its subsequent convergences ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்ப கன்வர்ஜன் சொல்றோமோ அந்த சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என் கேன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அது எல்லாம் கன்வர்ஜென்டா இருந்தாதான் என்னுடைய சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கும் அடுத்தது மோனோட்ரான் சீக்வன்ஸ் மோனோட்ரான் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அது வந்து கன்வர்ஜென்டா இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் பவுண்டட் பவுண்டடா இருக்கும்போது மட்டும்தான் பவுண்ட்ஸ் தெரிஞ்சாதான் கன்வர்ஜிங் பாயிண்ட் தெரியும் அதனால மோனோட்ரான் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்டா இருக்கும்னா அதோட பவுண்ட்ஸ் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அது தெரியும் ஸோ வெரி ஃபேமஸ் தீரம் பல்சோனா-வெஸ்டாஸ் தீரம் இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் பல்சோனா-வெஸ்டாஸ் தீரம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்
every bounded infinite set of real number has at least one accumulation point. So over bounded infinite set ku and set vandu bounded okay va set of all real numbers solta adu kandipa and sequence ku namak enna exist aagum oru accumulation point exist aagum at least one kudra appa nariya exist aagalam and oru point sutti enakku na neighbor kudra na and neighbor kudla nariya points from the sequence oda points ange irukum ஓவர் எப்சிலான் அந்த மாதிரி அதுதான் அக்குமுலேஷன் ஆஃப் பாயிண்ட் சொல்றேன் ஓகேவா படிச்சுக்கிறோம் சோ அந்த அக்குமுலேஷன் பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணு நெக்ஸ்ட் ஆகும்ன்றது நம்ம போசான் ஆய்ஸ்டர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லா 16th பாயிண்ட் லெட் ஈ பி எ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஈன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கிறோம் தென் எக்ஸ் நாட் இஸ் அன் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் இஆர் தான் எக்ஸ் நாட்ன்றது அக்குமுலேஷன் பாயிண்ட் அடர்த்தி அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் இஆர் தான் இஃப் தேர் இஸ் அ சீக்வன்ஸ் எக்ஸ்என் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் இ ஈச் டிஸ்டிங் ஃப்ரம் எக்ஸ் நாட் சச் தட் எக்ஸ் நாட் எக்ஸ்என் சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் ஸோ நான் எக்ஸ் நாட்ன்ற அக்குமுலேஷன் பாயிண்ட் இல இருக்குன்னு சொன்னேன்னா then if and only if okay one accumulation point irunchuna ena converging point irukum illa converging point ena exist aanu sonnana accumulation point irukum avladha if and only if there is a sequence appa sequence vande e la irukum and the sequence oda converging point in the x naught a irukum so idu vande necessary part sufficient part prove pananum x naught endra point accumulation point a irundha enakku அதுக்கு அது வந்து கன்வர்ஜிங் பாயிண்டா இருக்கும் கன்வர்ஜிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா எக்ஸ் நாட் அது வந்து அக்குமுலேஷன் பாயிண்டா இருக்கும் நெக்ஸ்ட் சம் மோர் ரிசல்ட் லெட் ஏஎன் அண்ட் பிஎன் பி டூ சீக்வன்ஸ் சச் தட் கன்வர்ஜஸ் டு ஏ இப்ப ஏஎன்னும் பிஎன்னும் எனக்கு ஏ கன்வர்ஜ் ஆச்சுன்னா இஃப் சிஎன் இஸ் அ சீக்வன்ஸ் சச் தட் சிஎன் ஒவ்வொரு ஏஎனுக்கும் பிஎனுக்கும் இடையில ஒவ்வொரு சிஎன் இருக்கு எக்ஸிஸ்ட் ஆகுச்சுன்னா ஃபார் ஆல் என் தென் அந்த சிஎன்னும் எங்க தான் கன்வெர்ஜ் ஆகும் ஏக்கு தான் கன்வெர்ஜ் ஆகும் ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிற ரெண்டு சீக்வன்ஸும் ஒரே லிமிட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகும் ஆனா ஒரு சீக்வன்ஸ் வந்து ரெண்டு லிமிட் கன்வெர்ஜ் ஆகாது ஓகேவா தெர்ஃபோர் ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கிற ரெண்டும் ஒரே கன்வர்ஜன் பாயிண்ட் போதுன்னா அந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில நான் ஒரு சிஎன்ற சீக்வன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏஎன் லெஸ் தென் சிஎன் லெஸ் தென் பிஎன் எடுத்துக்கிட்டேன்னா அந்த சீக்வன்ஸ் சிஎனோட கன்வர்ஜிங் பாயிண்டும் அதே ஏகா தான் இருக்கும் நெக்ஸ்ட் இஃப் ஏஎன் அண்ட் பிஎன் ஆர் காசி சீக்வன்ஸா இருந்துச்சுன்னா அதோட அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஏ சீக்வன்ஸ் ஏஎன் பிளஸ் ஆர் மைனஸ் பிஎன் அதுவும் வந்து காசி சீக்வன்ஸா தான் இருக்கும் if an and bn are sequence ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்துக்கறேன் also an and an plus or minus bn okay an உம் அதோட addition அந்த சீக்வன்ஸோ or convergent ரெண்டுமே convergent ஆ இருந்துச்சுனா an உம் an plus or minus bn உம் convergent sequence ஆ இருந்தா ஆட்டோமேட்டிக்கா bn உம் convergent sequence தான் next if an converges to a then modulus of an absolute value of ஒவ்வொரு an உம் for n equal to 1 to infinity இங்க போகும் modulus of a க்கு போகும் கேபிடல் a க்கு எந்த பாயிண்ட் நீங்க வந்து கன்வர்ஜிங் பாயிண்ட் எடுத்துக்கீங்களோ அதனுடைய modulus value க்கு போகும் if an வந்து is a decreasing or increasing sequence னு எடுத்துட்டோம்னா and bounded so an வந்து bounded ஆ இருந்துச்சு அப்படினா sequence an வந்து bounded ஆ இருந்தா அப்பதான் சொன்னேன் கண்டிப்பா அது வந்து convergent-ஆ இருக்கும் right questions பார்க்கலாம் first question the nth term of the sequence 1 by 2 1 by 4 1 by 6 and so on yes option பாருங்க 1 by n minus 1 1 by 2a 1 by 2 into n plus 1 none of this so இதுல பாத்தீங்கன்னா even numbers அப்போது 2 4 6 into even numbers அப்போது அப்ப எனக்கு என்ன வரும் எனக்கு option b 1 by 2n n equal to 1 போட்டீங்கன்னா 2 n equal to 2 போட்டீங்கன்னா 2 into 2 4 n equal to 3 போட்டீங்கன்னா 2 into 3 வந்து 6 ஆப்ஷன் B
Next, second question. A monotone sequence AN, n is equal to 1 to infinity is convergent. Convergent sequence சொல்லிட்டேன், monotone sequence சொல்லிட்டேன், அப்ப எப்படி இருக்கும் அது? பவுண்டடா தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பா அது பவுண்டடா இருக்கும். அன்பவுண்டடா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் பாயிண்ட் தெரியும். ஆனா டிக்ரீசிங்கா சொன்னிட்ட தெரியாது எனக்கு, அது மோனோடோன் சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ நன் ஆஃப் திஸ், சோ இட் இஸ் பவுண்டட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன். If a sequence AN and BN are divergent sequences, so AN and BN are divergent sequences, then option AN plus BN is always divergent, is always convergent, sometime convergent, none of this. So if you look at the two divergent or convergent, and the two divergent, suppose AN vandu plus infinity ko, BN vandu minus infinity ko. போயிட்டு இருந்துச்சுங்களேன், ரெண்டுமே இன்ஃபினிட்டின்றதுனால கன்வர்ஜிங் பாயிண்ட் அங்கே இருக்காது. பட் இது பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் போயிட்டு இருக்கும்போது இது ரெண்டையும் சம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சம்டைம்ஸ் அதில் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தேர்ஃபோர் சம்டைம் கன்வர்ஜென்ட், ஏஎன் பிளஸ் பிஎன் வந்து சம்டைம் கன்வர்ஜென்ட். Next, last question. Question. Every bounded sequence is convergent. Statement A. Statement B. And every convergent sequence is bounded. So, A and B in true, A true, B false, B true, A false, A and B randomly false. Is the option M. So, நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாமே பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆனா அது கன்வர்ஜிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. கன்வர்ஜென்ஸ் இருந்துச்சுன்னா கன்வர்ஜிங் யூனிக் பாயிண்ட் தெரியும், அதனால பவுண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். ஜீரோ நான் இன்டர்வல் எடுத்துட்டேன்னா லிமிட்டிங் பாயிண்ட் என்ன, ஒன்னு இல்லாட்டி ஜீரோ, அதோட பவுண்ட்ஸ் என்ன, இன்டர்வல் இன்டர்வல் பத்திரிக்கும் க்ளோஸ் இன்டர்வலா இருந்தா ஜீரோ ஒன் தான் அதோட பவுண்ட்ஸ். இப்போ எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், ஆனா எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் வந்து B is true, A is false. So, இது நிறைய சீக்வன்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் கம்மிங் வீடியோல. டெஃபினிஷன் கிளியரா இருக்கணும், டெஃபினிஷன் கிளியரா இருந்தா போதும். தேங்க்யூ.